ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செவன் டேஸ் ரோஸ் செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த செவன் டேஸ் ரோஸ் செடியை வாங்கி ஒரு மாதம்தான் ஆகுது நர்சரியிலேருந்து. வாங்கினதுக்கப்புறம் தரையில் வச்சு தான் வளர்க்குறோம். நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரோஸ் செடி வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவன் டேஸ் ரோஸ் செடியை வாங்கி வளருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதோட பராமரிப்புங்கிறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய பூ கொடுக்கும். எல்லா சீசன்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து நிறையவே பூ கொடுக்கும். இந்த செவன் டேஸ் ரோஸ் செடியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா, இதில் உள்ள இலையெல்லாம் ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது. பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் கலரில் தான் இருக்குது. இது வந்து சீசன் பொறுத்து கொஞ்சம் டார்க் கலரில் மாறும். இப்போ வெயில் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட் கலரில் வந்து பூ பூக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த செடியில் வந்து எல்லா நாளுமே வந்து பூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் செவன் டேஸ் ரோஸ் செடி வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குறத விட தரையில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, இதுவும் வந்து பன்னீர் ரோஸ் மாதிரி தான் நல்லா கிளை வெடித்து பெருசாக மர மாதிரி வளரக்கூடியது. அதனால தான் நான் சொல்கிறேன் தரையில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பெருசாக உரம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மண்புழு உரம் கொடுக்கலாம், அப்புறம் வந்து கவுடங்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை லிக்விட் ஃபார்மில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பஞ்சகாவியம் வந்து கொடுக்கலாம். நாங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு தேடி பார்த்த செவன் டேஸ் ரோஸ் செடி எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. கிடச்சதுமே அதை நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் செவன் டேஸ் ரோஸ் செடி வீடியோ எடுக்கும் போதே பக்கத்துலேயே வந்து டபுள் கலரில் பூக்கக்கூடிய ரோஸும் நல்லா பூத்துருந்தது. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக பொக்கே மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு வந்து இதையும் வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் காமிச்சிருக்கேன். இதோடவே உங்களுக்கு இன்னொரு டிப்ஸையும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ அது வந்து மழை டைமாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து லிக்விட் ஃபார்மில் உரம் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது செடிக்கு ரொம்பவே நல்லதில்லை. அதனால நீங்கள் வந்து மண்புழு உரம், முட்டு ஓடு இல்லைன்னா போன்வீல் இந்த மாதிரி வந்து 15 நாளைக்கு ஒருக்கா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியில் எங்கள் வீட்டில் எப்படி கொத்து கொத்தாக பூ பூக்குதோ அதே மாதிரி பூ பூக்கும். இன்றைக்கி நம்ம செவன் டேஸ் ரோஸ் செடியை எப்படி வாங்கி எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட்டு சீடை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.